உணவு முயற்சிகளும் விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பாவ் பாஜியை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈஸியான முறையில் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நமக்கு அது பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பன்னு நமக்கு தேவை அதுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ஒரு மூணு தக்காளி வேணும், அதையும் இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொடமிளகா அதையும் இப்படி மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு. இது வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாவ் பாஜி மசாலான்னு சொல்லி கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க, அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு முத வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததை நம்ம முத பாவ் பாஜி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்ணெயை கொஞ்சம் இந்த கடாயில் போட்டுக்குவோம். கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். உருகினோன்னே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். அடுத்தது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இது இதோடு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் வணக்கிக்குவோம். இந்த தக்காளியெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா மசிய வணக்கிக்கலாம். வணங்கினோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டதெல்லாம் வணங்கிடுச்சு நல்லா. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொடமிளகாவையும் இதோடு சேர்த்துக்குவோம். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம பத்தலைனா கூட உப்பு நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அடுத்தது நம்ம இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இதை நம்ம இதை பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். எவ்வளவுக்கு நைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக நறுக்கிக்கோங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். இதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருக்க இந்த பாவ் பாஜி மசாலாவும் மிளகாத்தூளையும் இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பாவ் பாஜிக்கு கொஞ்சம் கதகதன்னு இருந்தால் தான் நம்ம அதை பன்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு அரை கிளாஸ் டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றி கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பன்னோட உள்ளுக்குள்ளே அப்படியே ஊறி அந் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தழையை நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். நல்லா தூவிக்கோங்க. எலுமிச்சம்பழம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் வந்து இதில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிக்கிட்டு இதை ஒரு கிளறி கிளறிக்கோங்க. நல்லா வேக விடுங்க, அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். நான் அடுத்தது வந்து பன்னு வந்து எப்படி பாவ் பாஜிக்கு வந்து பன்னு எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பாவ் பாஜி மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா. நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓரளவுக்கு அந்த பன்னில் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது நம்ம
பண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பண்ணை எடுத்து வச்சுருந்த பண்ணை இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும். நமக்கு இதை எடுத்து இந்த வெண்ணெயில் வச்சு நல்லா அமுத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த வெண்ணெயெல்லாம் அந்த பண்ணில் வந்து இதாகிற மாதிரி நல்லா பண்ணிக்கணும். இப்போ பண்ணை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பண்ணை இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ரொம்ப நம்ம ஹீட் பண்ண வேணாம், அப்புறம் ரொம்ப கருகி போயிடும் பண்ணு. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த தட்டில் ஒன்றொன்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா எடுத்து நம்ம பாபாஜி மசாலாவோட சாப்பிட்ணும். அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, நம்மளோட சுவையான பாபாஜி ரெடி ஆயிடுச்சு. அது 12th படிக்கிறவங்களுக்கோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கோ இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதனை நம்ம வச்சுக்கிற வரும் சேனல். நன்றி.